ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மொபைல் ஸ்கூல் சேனல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை click பண்ணி subscribe பண்ணுங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் சைனாவில் இன்னொரு வைரஸ் ஒன்று புதுசாக பரவ ஆரம்பிச்சிருக்கு கடந்த இரண்டு மூணு நாட்களாக இதை பற்றி தான் சைனா முழுக்க பேச்சான் ஏன்னா தான் வந்து கொரோனா அப்படின்ற ஒரு கொடுநோயால் நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்டுருக்கோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அநேக பேருக்கு வந்து இந்த கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுருக்கு ஒவ்வொரு உலக நாடுமே இதை எதிர்த்து போராடிட்டு இதுக்கான ஒரு கரெக்டான வேக்சின் இன்னும் கிடைக்கல அதனால் இந்த பேண்டமிக் ஆனது வந்து கிட்டத்தட்ட கடந்த நான்கு மாதங்களாக உலக நாடுகளை முடக்கி இருக்கிறத வந்து நம்ம கண்கூடாக பார்க்குறோம் அப்படி இருக்க இந்த நிலமையில் சைனாவில் புதுசாக ஒரு வைரஸ் ஒன்று பரவ ஆரம்பிச்சிருக்கு அது என்ன வகை வைரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சா வகை வைரஸ் ஆமாம் இன்ஃப்ளூயன்சா வகை வைரஸ் வந்து எதில் பரவி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்றிகள் இருக்கு இல்லையா பன்றிகள் மூலமாக வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு இந்த பன்றிகளுக்கு பரவனதை எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் ஒரு ரிசர்ச் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ரிசர்ச்சில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பன்றிகள் மேலே ஒரு இன்ஃப்ளூயன்சா டெஸ்ட் ஒன்று எடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு பன்றிகளோட நேஷனல் ஸ்வாப்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ நம்ம கொரோனாவுக்காக நம்மளுக்கு எடுக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டுக்கு நம்மளுடைய சலைவாலை உள்ள ஸ்வாப்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி ஸ்வேப்ஸை வந்து பன்றிகள் மேலே எடுத்திருக்காங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு லங் ஸ்வேப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க ரெஸ்பிரேட்ரி ப்ராப்ளம்ஸ் உள்ள பன்றிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இப்படி எடுத்த அந்த சாம்பிள்ஸில் தான் தெரிய வந்திருக்கு ஜி ஃபோர் இஏ ஹெச் ஒன் என் ஒன் அப்படின்ற புது வகையான ஒரு வைரஸ் ஒன்று அங்கே சைனாவில் உள்ள பன்றிகள் மேலே பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் என்ன புதுசாக வந்து இதை வந்து சொல்ல வந்துட்ட அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஆமாங்க கண்டிப்பாக போர்க்கறி அப்படின்றது பன்றிகளை சமைத்து உண்ணக்கூடிய ஒரு உணவு அந்த உணவை சைனா அதிகமாக பயன்படுத்தும் பட்சத்தில் இதுவும் ஒரு ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷனாக மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்றது அங்கே உள்ள ரிசர்ச்சர்ஸோட கருத்து அந்த கருத்தை தான் இப்பொழுது அவர்கள் நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு உரையாக வந்து நிகழ்த்தியிருக்காங்க அப்படி இருக்கிற இந்த பட்சத்தில் தான் நம்மளுடைய இந்த கொரோனா தாக்கம் குறைவதற்கு முன்பாகவே சைனாவில் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க மக்களிடத்தில் அதனால இந்த ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் அவாய்ட் பண்ணும் அப்படின்ற காரணத்துக்காக சைனா நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் மற்றபடி இது இன்னும் ஒரு பேண்டமிக்கா இல்லை ஒரு எப்பிடமிக்கா அப்படின்றது வந்து அனிமல் லெவலில் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் இது ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் இன்னும் நடக்க ஆரம்பிக்கலை அப்படின்றது தான் முதற்கட்ட தகவல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்